தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்திற்கு ஏற்ப ஒரு பானகம் உங்களுக்காக தயாரிக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு இதமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் விலை கம்மியாகவும் இருக்கும், உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகின்ற இந்த விஷயம், இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சியாம் விதைகள் அப்படின்னா. சியாம் விதைகள் அப்படிங்கிறது எளிதாக எல்லா நாட்டு மருந்து கடைகளில் ஸ்டோர்களில் கிடைக்கின்ற ஒரு பொருள் தான். அதை வாங்கி நீங்கள் 2 டீஸ்பூன் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு அப்படின்னா 1 டீஸ்பூன் இரவு நன்றாக அதை அலசிட்டு சுடுநீரில் ஊற வச்சுருங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு காலை எழுந்தவுடன் அது நன்றாக ஊறியிருக்கும். அந்த ஊறிய அந்த விதைகளை நீங்கள் ஒரு அரை லெமன் அரை தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து நல்லா துருவிடுங்க, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் அதோட ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, அதோட கலந்து இதில் நாட்டு சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கலந்து நீங்கள் ஒரு டம்ளர் ஆக்கி இதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்றாக ஒரு ஆரோக்கிய பானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த ஆரோக்கியமான அந்த ட்ரிங்கர் நீங்கள் குடிக்கிற அந்த விஷயம் உடம்புக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த வெயில் காலத்தில் அதிக வெப்பமாக இருப்பதினால் நல்ல ஒரு குளிர்ந்த நிலை காணப்படும் உங்கள் உடம்புக்கு. அடுத்ததாக உங்கள் கண்களில் இருக்கும் அந்த ஒரு தன்மை, அதாவது வறண்ட ஒரு தன்மை குளிர்விக்கப்படும். உங்கள் உச்சந்தலை, உங்கள் பாதங்களில் 10 விரல்களின் அந்த விரல்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், இது எல்லாமே நீங்கள் குடித்த அந்த நிமிடத்தில் ஒரு குளிர்ந்த நிலை காணப்படும். அப்போது நீங்கள் இதை தினந்தோறும் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த வெயில் காலங்களில் நீங்கள் இதை தினந்தோறும் எடுத்துக்கலாம். வெயில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணுமா அப்படின்னா, மத்தியான வேளையில் நீங்கள் எடுத்துக்கலாம். காலை ஆகாரத்திற்கு முன்பு பின்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இரவு மட்டும் வேண்டாம், அதாவது மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பானம் எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு அனைத்து விஷயங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஃபுல் பாடிக்கும் ஒரு குளிர்விக்கும் தன்மையை கொடுப்பதோடு சத்தான ஈஸியான மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய அந்த விதைகள் அப்படின்னாலே உடம்புக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். பப்பாளி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, விதைகள் உள்ளே அந்த பழத்தை தான், உள்ளே எவ்வளோ விதைகள் இருக்கின்றதோ அந்த பழங்கள் தான் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த விதைகள் உங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு தன்மையை இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை குளிர்காலங்களில் எடுத்துக்கலாமா அப்படின்னா, அது அவ்வளவு நன்றாக வேலை செய்யாது. ஆனால் இப்போ உள்ள காலத்திற்கு இது நன்றாக வேலை செய்யும். குளிர்காலங்களில் வாரம் 1 முறை அப்படி எடுத்துக்கலாம், அதுவும் மத்தியான வேளையில் தான் எடுத்துக்க முடியும். இப்போது நீங்கள் காலையிலிருந்து 1 மணிக்குள்ளே இந்த உணவை இந்த பானம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் உடம்புக்கு மிக மிக ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு குளிர்விக்கும் தன்மையாக இருக்கக்கூடிய இந்த உணவை இந்த பானம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.